நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கரீடர். இந்த மாதத்துக்கு உண்டான சாய்பாபாவோட மெசேஜ் நமக்கு என்னன்னு பார்க்கலாம். சாய்பாபா நமக்கு வந்து என்ன மெசேஜ், என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஃபுல் மூன்டே வருது, பௌர்ணமி வருது. ஸோ பௌர்ணமி ஹீலிங் செஷன் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 111 ருபீஸ் பே பண்ணி இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீலிங் செஷனில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு 111 ருபீஸும் பல இடங்கள் அன்னதானங்களுக்கு தான் போயிட்டுருக்கு. அதோட வீடியோஸும் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த மாதத்துக்கு உண்டான ஹீலிங் செஷன் என்னென்னா த்ரோட் சக்ராவோட ஹீலிங் செஷன், கம்யூனிகேஷன், நம்மளோட ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சொல்கிறோம்ல, ஸோ அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட த்ரோட் சக்ராவோட சம்மந்தப்பட்டது தான். ஸோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஸ்விட்ச் வேர்டாக ஆகிறதுக்கு, பாசிட்டிவான வார்த்தைகள் நம்மளோட வாக்கு பழிக்கிறதுக்கு எல்லாமே த்ரோட் சக்ரா தான். ஸோ த்ரோட் சக்ரா ஹீலிங், பண வரவுக்கு உண்டான காயின் ஹீலிங் செஷன், அப்புறம் வாட்டர் ஹீலிங் செஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒவ்வொரு வாரமும் தேர்ஸ்டே வந்து நீங்கள் சாய்பாபாவை நினச்சி ஒரு விரதம் இருக்கீங்க, எனி திங், நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு உங்களோட விஷஸ் வந்து பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவரை நினச்சிட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் போதும். நீங்கள் சாய்பாபாவோட பேட்டர்னில் ரொம்ப டீப்பரான நம்மளை மன அப்படியே உடல் வருத்தி ஃபாஸ்டிங் இருந்தால் தான் அவர் நமக்கு பிளெஸிங்ஸ் கொடுக்காரு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம மனசார பியோர் இன்டென்ஷன்ஸை பாபாவை நினச்சிட்டோம் அப்படின்னாலே எந்த ஃபாஸ்டிங் எதுவுமே கிடையாது. அவர் அவ்வளோ பிளெஸிங்ஸை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாரி வழங்குவார். நீங்கள் வந்து அப்படியே மைண்டில் இன்டென்ஷன்ஸ் வச்சுக்கோங்க, கூடிய சீக்கிரத்தில் பாபா வந்து நம்ம போய் ஷிரடியில் போயிட்டு அவர் வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் மட்டும் வைங்க மனசார. கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்கள் எப்படி அந்த விஷயம் நடந்ததுன்னே தெரியாது, உங்களை வந்து அப்படியே ஷீரடி கூட்டு வந்து உங்களுக்கு தரிசனம் கொடுத்து பிளெஸிங்ஸையும் கொடுத்து அனுப்பிச்சு வைப்பார் பத்திரமா. ஸோ இப்போது நீங்கள் எப்போவுமே நம்ம பாபா வந்து அதிகமாக நினைக்கணும், அவரோட நல்ல மனசை நினைக்கணும், அவரோட என்ன மகிமையை நினைக்கலாம், அவங்களோட பிளெஸிங்ஸை நினைக்கலாம். அப்போவே அந்த டீப்பர் கனெக்ஷன்ஸ் நமக்கும் பாபாவுக்கும் ஏற்பட்டுரும். யாருன்னா வேணாலும் எந்த ஒரு பர்சனாக இருந்தாலுமே அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கும். இந்த இவங்களுக்கு இருக்கும், இவங்களுக்கு இருக்காது, இந்த மதத்துக்காரங்களுக்கு இருக்காது, இந்த மாதிரி இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்காது அப்படிலாம் எதுவுமே இல்லை. பாபாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒருத்தர் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கதை பாபாவோடது, இது கதைன்னு சொல்ல முடியாது, இது நிஜமாக நடந்த விஷயமாக தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாக நடந்தது இவரோட மகிமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஸோ அந்த டீப்பர் கனெக்ஷன்ஸ்க்காக தான். ஸோ பாபா வந்து ஷிரடியில் வாழ்ந்துட்டு இருந்தார். ஷிரடியில் வந்து துவாரகா மாயி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் டெய்லியும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டெய்லியும் சாயங்காலம் ஆனால் ஒரு சின்ன கட்டோரி கப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போயிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வரவார். எண்ணெய் எதுக்குன்னா விளக்கேற்றுறதுக்காக. டெய்லியும் சாயங்காலம் ஒரு பிக்ஷான்னு சொல்லுவாங்க, போய் காசு கொடுக்க மாட்டார், இப்படி போய் போய் டெய்லியும் வந்து ஒரு கடையில் விளக்கு, ஒரு கடையில் எந்த கடைக்கு வேணாலும் போவார் வியாபாரம் பண்ணுற இடத்துல, அங்கே போய் விளக்கு வாங்கிட்டு வந்து டெய்லியும் வந்து அவர் தங்கிட்டு இருந்த இடத்துல வந்து விளக்கு வைப்பார். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் நடந்துட்டு இருந்தது. ஒரு பர்டிகுலர் மக்கள் அந்த ஊர்லேயே, ஷிரடியிலேயே சில பர்டிகுலர் மக்கள் வந்து, நாங்கள்லாம் பூஜை பண்ணுறதை விட இவர் என்ன ரொம்ப பெருசாக பண்ணிடுவார், அவர் வந்து சும்மா போய் பேசிகிட்ருக்காரு, அவருக்கு வந்து எந்த ஒரு சித்திகள் எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அவர் வந்து சும்மா எல்லாத்தையும் ஏமாற்றிட்டுருக்காரு, நம்ம ஊர் மக்கள் அது தெரியாமல் எல்லாம் ரொம்ப அவர்கிட்ட ஏமாந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னு ஒரு சில மக்கள் வந்து பயங்கர பொறாமையில் இருந்தாங்க பாபா மேலே. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, இந்த இவர் ஒரு நல்ல டைம் வர்றப்போ இவருக்கு வந்து ஒரு சரியான நம்ம பாடம் கற்பிக்கணும், எல்லா மக்களுக்கும் வந்து இவர் வந்து பொய்க்காரர், இவரை நம்பாதீங்க அப்படின்றத வந்து நம்ம வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு வந்து இவங்கெல்லாம் முடிவு பண்ணிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்போ தீபாவளி வந்துச்சு. ஸோ தீபாவளி டைமில் நார்மலாகவே வந்து நார்த் இந்தியாவில் என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னா, இங்கே வந்து தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. அந்த மகாலட்சுமி பூஜை பண்ணி வைக்கிற விளக்கு அந்த ஓவர் நைட்டே, நைட்டு ஃபுல்லாக விடியற வரைக்குமே அவங்க வீட்டில் வந்து விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி விளக்கு வைக்கிறப்போ அந்த மகாலட்சுமியோட அம்சம் அந்த வீட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பண வரவு நல்லாயிருக்கு, நல்ல ப்ராஸ்பரிட்டி அண்ட் ஹாப்பினஸ் வந்து அந்த வீட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஐதீகம்.
இது பேசிக்காக எல்லா நார்த் இந்தியன்ஸும் இப்போவும் ஃபாலோ பண்ணுறது தான். இது ஓவர் நைட், இப்போ நம்ம ஊரில் சாயங்காலம் விளக்கு வைப்போம்ல, இது மாதிரி காலையில் வரைக்குமே அந்த விளக்கு எரியணும். ஸோ இதுதான் வந்து யார் வீட்டில் விளக்கு அந்த டைமில் வைக்கலையோ அந்த வீட்டில் வந்து அது ஒரு தப்பான சகுனமாகவும் நினச்சிக்குவாங்க. இப்போ வந்து தீபாவளி வந்துச்சு. ஸோ தீபாவளி வர்றப்போ எப்படியும் பாபா வந்து அன்னைக்கு சாயங்காலம் வந்து நம்மக்கிட்ட தான் வந்து இது என்ன வாங்கிறதுக்கு வருவார் அப்படிங்கிறது அந்த வியாபாரிகளுக்கு தெரியும். ஸோ இந்த வியாபாரிகள்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இன்றைக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு அவர் கரெக்டாக விளக்கு வாங்குறப்போ, ஏன்னா வேறு நாள்லாம் இருந்தால் கூட எப்படியா சமாளிச்சிருவாங்க, பட் தீபாவளின்றப்போ ரொம்ப முக்கியமான நாள், இது எரிஞ்சே ஆகணும் அந்த இடத்துல விளக்குன்றது மாதிரி இருக்குல்ல. ஸோ அதனால் இவங்க பிளான் பண்ணாங்க, பாபா வரப்போ இவர்கிட்ட வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, யார்கிட்ட எந்த கடைக்கு வந்தாலும் பாபா கிட்ட வந்து என்ன இல்லைங்கிறத எந்த மாதிரி கன்வே பண்ணணும்னு சொல்லணும் அப்படின்னாங்கன்னா, எங்களுக்கே விளக்கு, எங்களுக்கே வந்து விளக்கு பண்ணுற இது, சாரி, எங்களுக்கே வந்து எண்ணெய் இல்லை, எங்கள் வீட்டுக்கே வந்து எண்ணெய் இல்லை, எல்லா எண்ணெயும் காலி ஆகிடுச்சு, நாங்களே எண்ணெய் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கடையிலையும் வந்து அந்த பிளான் பண்ணி வச்ச அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து பாபாவுக்கு இப்படியே சொல்கிறாங்க, எண்ணெய் இல்லை, எங்கள் வீட்டுக்கே எண்ணெய் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தையும் போட்டு வேற சொல்லிட்டாங்க. ஸோ பாபா வந்து பார்த்துட்டு, ஓ அப்படியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்றும் திட்டல, கோச்சிக்கல, அவர் பாட்டுக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திருப்பி வெறும் காலி கப்போட நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ அவர் அங்கே வர்றப்போ அங்கே அவரோட பக்தர்கள்லாம் நின்றுட்டுருக்காங்க. அந்த பக்தர்கள்லாம் வந்து அந்த துவாரகா மாயை அலங்காரம் பண்ணுறதுக்கு தீபாவளி அன்னைக்கு நல்லா ஜெகஜோதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த கப் இதெல்லாம் செய்வாங்கள்ல, விளக்கு செய்வாங்கள்ல, மண்ணில் வந்து விளக்கு செஞ்சு கொண்டு வராங்களாம், நிறைய பேர் விளக்கு செஞ்சு அங்கே பாபாவுக்கு நிறைய பெரிய பெரிய கூடையில் வந்து கொண்டு விட்டு வந்துட்டாங்க. பாபா வந்து என்னது கப்பில் வந்து விளக்கு இல்லாமல் வந்து சும்மா வராரு அப்படின்னு பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே புரியல, வச்சுச்சோ விளக்கு இல்லை, சாரி, எண்ணெய் எண்ணெய் இல்லாமல் சும்மா வராருன்னு பார்த்துட்டு, என்னது எண்ணெய் இல்லையா அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம எப்படி வந்து விளக்கு ஏற்றுறது அப்படின்ட்டு எல்லோரும் பயங்கர கவலையில் போயிடுறாங்க. பாபா சொல்கிறது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்றைக்கி வந்து நம்ம நல்லபடியாக வந்து தீபாவளி கொண்டாடுவோம், யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னாலும் அந்த வார்த்தைகளை வந்து அவங்களோட பக்தர்களால் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களால வந்து அக்செப்டே பண்ண முடியல. எப்படி வந்து எண்ணெய் இல்லாமல் நம்ம விளக்கேற்ற முடியும், இன்றைக்கி தீபாவளி அதுவுமா வந்து அது வந்து ஒரு நல்ல சகுனமே இல்லையே அப்படின்ட்டு எல்லாம் பரபரப்பாக அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாபா வந்து ரிலாக்ஸ்டாக என்ன போய் பண்ணாருன்னா, இப்போ வந்து ஷீரடியில் ஒரு கிணறு இருக்கும், நீங்கள் கோயிலுக்கு உள்ளே போனீங்கனாலே ஒரு சைடில் ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணறுல தான் வந்து பாபா தண்ணி எடுத்தார், நாங்கள் எழுதி கூட வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பாபா என்ன பண்ணார், அங்கே போயிட்டு கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு குடை மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதில் ஒவ்வொரு விளக்கையும் லைனாக அடுக்கிட்டு அதில் திரியி போட்டுட்டு எல்லா விளக்குலேயும் வந்து அந்த தண்ணியை ஊற்றுறாரு. தண்ணி ஊற்றிட்டு நார்மலாக வந்து விளக்கு வைக்கிறாரு. ஸோ அதில் ஒவ்வொரு விளக்கும் ரொம்ப அழகாக எண்ணெய் ஊற்றி வச்சா எப்படி எரியுமோ அதே மாதிரி ஒவ்வொரு விளக்கும் அழகாக அந்த இடத்துல எரிஞ்சிட்ருக்கு. எல்லா மக்களுக்கும் பயங்கர ஆச்சரியம், எப்படிதான் தண்ணியில் வந்து விளக்கு எரியும் அப்படின்ட்டு பயங்கர ஒரு ஆச்சரியத்தில் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியாமல் அப்படியே பாபா பாபான்ட்டு பயங்கர பரவசமாயிடுறாங்க. பாபாவோட மகிமையை பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஊர் மக்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி விஷயம் டக்குன்னு பயங்கரமாக எல்லாத்துட்டையும் பரவ பரவ அந்த வியாபாரிகள் அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து இந்த விஷயம் போகுது. ஆனால் அவங்க வீட்டில் எல்லா வீட்லேயும் என்ன நடந்துட்டுருக்குன்னா, அவங்க விளக்கு எண்ணெய் ஊற்ற டக்கு டக்குன்னு தீந்து அந்த எண்ணெய் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் தீந்தே போயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து முழு ராத்திரிக்கு வந்து விளக்கு வைக்க முடியாது, ஏன்னா வந்து எண்ணெய் அவ்வளோதான் தீந்து போயிடுச்சு, சுத்தமாக அவங்கக்கிட்ட எண்ணெய் இல்லை. அப்புறம் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, அவங்க வீட்டில் இருக்க ஒய்ஃப் எல்லாம் வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்றது நார்த்தில் ஒரு பேசிக்கான ஒரு இது. ஸோ அவங்க வந்து எல்லோரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு வேகமாக என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இங்கெல்லாம் தண்ணியில் விளக்கு பாபா பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே இவங்க பரபரப்பாக அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஓடி வந்து பார்க்குறாங்கன்னா அது தண்ணியில் தான் வந்து அவர் விளக்கு வச்சிட்ருக்கிறாரு, அது அழகாகவும் நெய் ஊற்றி எரிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக எரிஞ்சிட்ருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியம். அப்புறம் வந்து பாபாட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாபாவோட மகிமையை பார்த்துட்டு, ஓ இது வந்து நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டோம், இவரை வந்து நம்ம தான் வந்து பொறாமையில் தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து பாபா கிட்ட வந்து மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றுறதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன இல்லை, பாபா வந்து அதே மாதிரி ஒரு குடத்தில் வந்து தண்ணியை கொடுத்து அனுப்புகிறாரு. அவங்க அப்பவும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க,
பார்க்குறாரு பார்க்குறாங்க எப்படி வந்து இந்த தண்ணியில் போய் விளக்கு எரிய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கொண்டுட்டு போய் பண்ணுறாங்க, விளக்கு எரியுது தண்ணியில். ஸோ இதுதான் வந்து பாபாவோட மகிமை. ஸோ அப்புறம் எல்லோரும் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப மனசார மன்னிப்பு கேட்குறாங்க, இனிமேல் வந்து நாங்கள் இந்த தப்பை பண்ண மாட்டோம், யாருக்குமே இந்த மாதிரி போட்டி பொறாமை குணம் நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டி கேட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து பாபா ஒரு வார்த்தை சொல்கிறாரு, சப்கா மாலிக் கேக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அதை வந்து சொல்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்து திருப்பி அந்த ஊர் மக்கள் கூட எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக அந்த போட்டி பொறாமை இருந்த சில மக்களோட நெகட்டிவ் தாட்ஸும் வந்து அழிஞ்சிருச்சு. ரொம்ப எல்லோரும் வந்து சப்போர்ட்டிவாக ஷிரடியில் வந்து இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இது உண்மையாக நடந்த கதை. இந்த மாதிரி பாபாவோட மகிமைகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் வந்து நான் ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து ஒவ்வொரு அழகான ஸ்டோரிஸை வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன் இருக்கேன். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் நமக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை நல்லா ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வர மெசேஜ் தான் பாபாவோட இந்த மந்த்லி ரீடிங்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயத்து கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்துட்டு நீங்களே உங்களை ஒரு குண்டுக்குள்ளே போட்டு சாத்திக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப அட்டாச்மெண்ட் வேணாம், நீங்கள் நார்மலாக இருங்க. ஓவர் அட்டாச்மெண்ட்டும் வந்து நமக்கு சில இடத்துல வந்து பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க, நார்மலாக இருங்க, அதே மாதிரி பொறுமையாக இருங்க. எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். ஸோ எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வந்து ஈக்குவலான ஒரு பொறுப்பு தான் இருக்குது. ஒருத்தங்களுக்கு மட்டும் ஒரு பெரிய பொறுப்புன்ற மாதிரி கொடுக்கல. அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எனக்கு தான் இருக்குது, நான் இல்லாமல் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்லாம் எதுவுமே நினைக்க வேணாம். நீங்கள் ஒரு பொறுமையை மட்டும் கடைப்பிடிங்க, நிதானமாக வந்து மைண்டில் வந்து ஒவ்வொரு பிளானும் பண்ணுங்கள். எதுக்கும் விஷயத்துக்கும் வந்து பயப்பட வேண்டாம். நீங்கள் வந்து பயம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்துச்சுனாலே போய் சாய்பாபா பக்கத்தில் உட்காந்துருங்க. சாய்பாபா பக்கத்தில் உட்காந்துட்டு நீங்கள் இதே இந்த ஒரு சின்ன மந்திரம் சொல்கிறேன், பயோன்ற வர்றப்போ இந்த மந்திரம் சாய்பாபா நமக்கு என்ன விதமான பயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தூர நகர்த்தி போட்டுட்டு அவரோட பிளெஸ்ஸிங்ஸை வந்து ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணுறதை நீங்களே உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது என்ன மந்திரம்னா, ஓம் சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் சாய் பக்த ரக்ஷாய நமக. இந்த மந்திரம் நீங்கள் எந்த விதமான பயம் இருந்தாலும் பாபாவை நினச்சி வேண்டுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து ரொம்ப பெட்டராக இருக்குது. அதாவது வந்து நீங்கள் எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க, அதாவது ஒரு மெடிடேஷனோ ஒரு ஹீலிங்கோ இல்லை வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதோ ஏதாவது பரிகாரங்கள் செய்கிறீங்களோ, இந்த மாதிரி விஷயம் நடக்கணும்னு பரிகாரங்கள் செய்கிறீங்களோ, இந்த பரிகாரங்கள்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர பாசிட்டிவான வேலை உருவாக போகுது. இத்தனை நாள் செஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னாலும் இந்த மாதம் செய்யக்கூடிய பரிகாரங்கள், ஒரு சின்ன சின்ன பரிகாரங்களும் உங்களோட லைஃப்பில் வந்து பெரிய சக்ஸஸை வந்து ஏற்படுத்த போகுது.
அதே மாதிரி உங்களுக்கு லவ் அண்ட் பாண்டிங் இப்போ வரக்கூடிய டைமில் உருவாகும். நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம் உங்களோட ரொம்ப டிப்ரெஷன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய ஒட்டுதல் இல்லாமல் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கலாம். பட் அதெல்லாம் மாறும், அதுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக இருக்கணும். எதுவுமே வந்து இமீடியட்டாக இன்றைக்கே நடந்துடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க, ரொம்ப பதட்டம் வேண்டாம், எந்த ஆர்ப்பாட்டமும் வேணாம், பொறுமையாக இருங்க. எல்லாம் நடக்க வேண்டிய டைமில் நடந்துட்டுருக்கும். பாபா கூடையே தான் இருக்காரு, பார்த்துட்டே தான் இருக்காரு. ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ வந்து அழுது அடம் பண்ணிங்கனாலும் நடக்க வேண்டிய டைமில், உங்களுக்கு தேவையான டைமில், நல்ல டைமில் எல்லாமே நடக்க தான் போகுது. ஸோ நீங்கள் எந்த கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம், பொறுமை மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதம் வேணும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஆன் டைமில் அப்படியே பாபா வந்து அனுப்பி வைப்பார், நடந்தே தீரும். ஓகே, நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் டூ நினச்சவங்களுக்கு அப்படியே ஃப்ளவர்ஸோடு வருது, பிளெஸ்ஸிங்ஸோடு வருது. தோ ரெண்டு ரெண்டு கார்டாக வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? தெரிஞ்சுதான், ரெண்டு ரெண்டு கார்டாக தான் வந்துச்சு மெசேஜ். பாருங்கள், ஃபஸ்ட்டு மெசேஜ் காட்டுறேன். இப்போ எடுக்கையிலே வந்து ஒவ்வொன்றா எடுக்கவே முடியல, ரெண்டு ரெண்டாக தான் வந்துச்சு. ஸோ டியூவாலிட்டி, ஃபஸ்ட்டு கார்டே வந்து டியூவாலிட்டி. எல்லாமே ரெண்டு விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வரும். இந்த ஆப்ஷனா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்ப நிலை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ அந்த டியூவாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பட் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிடுவீங்க. இத்தனை நாளில் வந்து வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு இப்போ ரெண்டு மூணு வாய்ப்பாக கிடைக்கும். நம்ம எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு வாய்ப்புகள் வந்து மல்டிப்புள் சான்சஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. அந்த புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து அனலைஸ் பண்ணி, இப்போ ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு அஞ்சாறு நாளாவது எடுத்து அதை அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா ஃபைனல் பண்ணுங்கள். நீங்கள் ஃபைனல் பண்ணக்கூடியது ரொம்ப பெட்டராக தான் இருக்கும். பட் ரெண்டு ரெண்டு விஷயமா நிறைய ஆப்ஷன் இருக்கப்போ நமக்கு இது நமக்கு பெட்டராக இருக்குமோ, இது பெட்டராக இருக்குமோன்னு தோணும்ல. ஸோ அது பாபாவை நினச்சி வேண்டி கேளுங்க, உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்தே தீர்வார். உங்களுக்கு எல்லாமே டியூவல் கார்டாக தான் நீங்கள் வந்திருக்கு. ஸோ சில இடத்துல வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, என்ன வந்து சூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பாபாட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க. அவரோட கையில் கொடுத்துருங்க. அவரோட கையில் கொடுத்துட்டு ஒரு வேண்டி கேட்டு உட்காந்து நீங்கள் மனசார ஒரு பேப்பரில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கா, இதுவா அதுவா அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதிட்டு பாபா பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு 108 தடவை சாய்ராம்னு சொல்லிட்டு, ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்லேருந்து ஒன்று எடுங்க. பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸை நினச்சி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருங்க. அது வந்து அவரோட பிளெஸ்ஸிங்லேயே உங்களுக்கு வந்த மெசேஜாக இருக்கும். அந்த மூணு நாலு விஷயத்தில் ஏதாவது இருந்தது, ரெண்டு விஷயத்தில் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதம்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு செலிப்ரேட்டிங் டைமாக இருக்கும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனோ, வீட்டில் ஃபங்க்ஷனோ, பார்ட்டிஸோ, இல்லை கெட் டுகெதரோ, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணுறது, இல்லை வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து வெளியே போகிறது. ஸோ அந்த ஒரு பார்ட்டி டைம் இருக்கும், நல்லா செலிப்ரேட் பண்ணுவீங்க. அந்த செலிப்ரேஷனில் வந்து எந்த பிரச்சனைகளும் வராது. அந்த நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற டைமில் உங்களை சுற்றி உங்களுக்கு பிடிக்காத மக்களே வந்தாங்கன்னா கூட அங்கே எந்த பிரச்சனையும் ஏற்படாது. உங்களுக்கு பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ தாராளமாக வந்து
உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கும். அதே மாதிரி நம்பர் டூ தான் நான் இப்போ சொல்லிட்டுருக்கோம். நம்பர் டூக்கு வந்து நம்பர் டூ தான் நம்பர் டூக்கே வந்து டியூவாலிட்டி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக மல்டிபிள் சான்சஸ் இருக்கும், ப்ரியாரிட்டைஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ட்வின் பேபிஸ் இருக்கிற வீட்டிலெல்லாம் வந்து இன்னும் நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அவங்க வந்து இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவங்க கூட வந்து இருக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து உங்களை விட்டு வெளியவே கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கே நிறைய டேலண்ட் இருக்குது, உங்களாலேயே பெட்டராக யோசிக்க முடியும், உங்களாலே பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, அவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்குமோ, அந்த மாதிரி நிறைய குழப்ப நிலைகள் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் உங்களோட டெசிஷன்ஸே பெட்டராக தான் இருக்கும். அதுக்கு மேலே பாபாட்ட உட்காந்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள், அவரும் உங்களுக்கு பாதி டிசிஷனை கொடுத்துருவார். நீங்கள் வந்து அதை அப்படியே எடுத்து ஃபாலோ மட்டும் பண்ணலாம். ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஓகே, நம்பர் த்ரீ நினச்சேன் உங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு வந்து பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஸோ மணி வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மணி வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பணம் வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் ரொம்ப செலவாயிட்டிருக்கு, பணம் வருது ஆனால் வந்து என்னால் ப்ராப்பராக ஒரு சேவிங்ஸ் பண்ண முடியல, ஒரு பொருள் நினச்ச பொருள் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நினச்ச பொருள் வாங்க முடியும். பணம் சேவிங்ஸ், அதுக்குண்டான சேவிங்ஸ் ஏற்படுத்துவீங்க. அதே மாதிரி நீங்கள் வீடு வாங்கிறதுக்கு உண்டான பிளெஸிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வீடு வாங்கிறது, ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறது, ஒரு நியூ ஹோம், அந்த மாதிரி எனர்ஜிஸ்லாம் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒரு வீடோ லேண்டோ இந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு புது ஸ்டெப் வந்து எடுக்க ஆரம்பிப்பீங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சில நேரம் வந்து நீங்கள் ஒரு லவ் வந்து அடுத்தவங்கக்கிட்ட மட்டுமே எதிர்பார்க்குறீங்க, செல்ஃப் லவ் வந்து சுத்தமாக பிரேக் ஆகிருக்கு. ஸோ செல்ஃப் லவ், அதாவது உங்களுக்கு நீங்களே பிடிக்க ஆரம்பிக்கலைன்னா அடுத்தவங்கெல்லாம் வந்து பிடிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களுக்கு உங்களையே வந்து ஃபஸ்ட்டு பிடிக்க வைங்க, உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து உங்களுக்கு பிடிக்கணும். அப்படின்னா என்ன சொல்கிறது, உங்களோட முடி இருக்கா, அது முடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட முடி எனக்கு அழகு, நான் என்னோட முடிக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்ல முடி இருக்குது, எனக்கு ரொம்ப பார்க்கவே என் முடி வந்து பயங்கர ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க, எனக்கு முடி பயங்கர கேர்லியாக இருக்குது, இந்த கேர்லி தான் வந்து எனக்கு அழகு. ஸோ எவ்வளோ வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி உங்களை நீங்கள் பிடிக்க வச்சுக்கணும். உங்களோட ஃபிங்கர்ஸ் பார்க்குறீங்களா, சரி என் ஃபிங்கர்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமே வந்து நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற சாப்பாடாக இருந்தாலும் சரி எல்லாமே நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி எல்லாரும் உங்களை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன என் முடி இப்படி இருக்க, நான் செய்கிற சாப்பாடு நல்லாவே வரமாட்டேங்குது, என்னடா இது அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவாக பேசி செய்கிறீங்களோ அங்கே வந்து அடுத்தவங்களோட லவ்வும் வந்து அட்ராக்ட் பண்ணுறது கஷ்டம்.
ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. இந்த மாதம் நல்ல ஒரு ஹாப்பி டைம்லாம் வந்து உருவாக போகுது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு யோகா முறைகள் உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த யோகாலாம் பண்ணுங்கள். செவன் சக்ராஸ் யோகா பண்ணுங்கள். நீங்கள் என்ன பேட்டர்னில் யோகா பண்ணீங்கனாலும் சரி யோகா பண்ணுங்கள். இல்லை யோகா பண்ண தெரியாதவங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட உடம்புக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து கொடுக்கணும். அது வந்து நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் சரி, எனி திங், அந்த ஒரு பாடி எக்ஸசைஸை வந்து நீங்கள் கொண்டுட்டு வாங்க உங்களோட லைஃப்பில். அது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பயங்கர ஹெல்தி வைஸ் வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா பணம் எல்லாம் வந்து நல்லா வரப்போகுது. ஸோ அப்போ ஹெல்த்து வந்து சூப்பராக இருந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான உங்களுக்கு பாபாவோட மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், சாய்பாபா டிவோட்டீஸ் யார் இருந்தாங்க அப்படின்னாலும் அந்த சாய்பாபா டிவோட்டீஸ்க்கு அனுப்புங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.